சென்னையில் சைக்கிளிங் சென்ற நடிகர் கௌதம் கார்த்திகே வழிமறித்து கீழே தள்ளிய மர்ம நபர்கள் அவருடைய செல்போனை பறித்துச் சென்றனர். இதே இந்த பைய தான் அனக்கி பத்திரமேட்ல தோட்டம் பூந்து அடிச்சவன். நாளை எப்பறா வரோம் கோட்டுக்கவன்? வக்கீலை படிச்சு முடி இப்படி சண்டை கிண்டா போடு தெரியலமாயா? வக்கீலுக்கு படிச்சவன் தான்கா சண்டை போடணும். அவனுக்கு தான சட்டத்துல இருக்க சந்து பூந்து இந்த இடிக்கு எல்லாமே தெரியும். நடிகர் கார்த்திகின் மகனான கௌதம் கார்த்திக் சைக்கிள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அவரது செல்போனை மர்ம நபர்கள் பறித்து தப்பியுள்ளனர். செல்போன் பறிப்பு நடந்தது எப்படி? மறைந்த பழம்பெரும் நடிகர் முத்துராமனின் பேரனும் நடிகர் கார்த்திக்கின் மகனுமான நடிகர் கௌதம் கார்த்திக் போயஸ் தோட்டத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கடல் திரைப்படம் மூலம் தனது திரையுலக பயணத்தை தொடங்கிய அவர் இருட்டு அறையில் முரட்டு குத்து, அரஹர மகாதேவகி, இந்திரஜித் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு, என்ன நம்பல? நான் இப்ப உங்களுக்கு ப்ரூஃப் காட்ட போறேன். நான் 1, 2, 3 என்றதுக்குள்ள ஒரு பேய் அப்படின்னு போவோம், பாக்கலாமா? 1, 2, 3 கௌதம் கார்த்திக் தினசரி தனது ஸ்மார்ட் சைக்கிளில் அதிகாலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் பயிற்சியில் ஈடுபடுவார். அதேபோல் புதன்கிழமை அதிகாலை கிழக்கு கடற்கரை சாலையில் பயிற்சி முடித்து வீடு திரும்பியுள்ளார். ராதாகிருஷ்ணன் TTK சாலை சந்திப்பில் தனது சைக்கிளில் அவர் வந்து கொண்டிருந்த போது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்துள்ளனர். வழிப்பறி செய்ய அவர்கள் மிரட்டிய போது அவர்களிடமிருந்து தப்ப முயன்ற கௌதம் கார்த்திக்கை அந்த நபர்கள் கீழே தள்ளியுள்ளனர். பின்னர் அவர் கையில் வைத்திருந்த பேண்ட் மூலம் சுற்றப்பட்டிருந்த சாம்சங் ரக விலை உயர்ந்த செல்போனை பறித்து தப்பி சென்று விட்டனர். கௌதம் கார்த்திக்கின் புகாரின் பேரில் மயிலாப்பூர் போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள CCTV பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். செல்போன் பறித்து தப்பிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். வழிப்பறி திருடர்கள் கீழே தள்ளி தாக்கியதில் லேசான காயமடைந்த கௌதம் கார்த்திக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார்.